இவன் எப்படி சொல்லுவான்? இந்த விடுகாதைக்கு பதில் சொல்லிவிட்டு இந்த 10 ரூபாய் வாங்கி கொண்டு போ. விடுகாதையா? விடுகாதைதான். பதில் சொல்லணுமா? ஆமா, உனக்கு சொல்ல தெரியலையா? விடு, வெடிகாலம் நான் சொல்கிறேன், எல்லோரும் தயாராக பார்த்து கொண்டிருங்க. நீ கிளம்பு. நான் சொல்றேனே. சொல்லு. ஐயா சொல்லிட்டாரு, சொமாந்தா எப்படி எதையா பாடுவோம் பாரடி புத்தம்மா பைய பாரடி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லு. தேவையில்லை, மறுபடியும் அவன் அனுப்புவான். சிவலிங்க கோட்டை ஆளக்கூடிய கபோல சுரன் இருக்கிறேன் சொல். அவன் வருவான் பார் எப்படி. ஓ நீங்கள் இருவரும் சமருக்கு வந்திருக்கிறீர்களா? என்கிட்ட படகு தான் வந்து
தேவர் மூவர் 30 கோடி தேவர்கள் 44 அனைவரும் வந்திருக்கிறார்கள். சரி, அழைப்பு கொடுக்காமல் வந்து விட்டாய் அல்லவா? அவர் எதற்கு வந்தார் தெரியுமா? நீங்கள் எப்படி இந்த இடத்தை ஆட்சி புரியுறீர்கள்? யாரார் வருகிறார்கள், யாரார் போகிறார்கள் சொல்லமா. என்னுடைய நாமதேயமா கவோரா, நீ எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் என்ன பாட்டு
நீ பொதுவாக ஆடி, நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன அதுதான் கேள்வி. தெரியவில்லை, நீங்களே உரையுங்களேன். தெரியலையா? ஓ ஹோ ஹோ, இது தெரியவில்லை. தேவாந்த பூபதியிடம் வேலை செய்கிறார். ஆண்டவன் எலிக்கு என் வாழ வைத்தான் தெரியுமா? ஏன் வைத்தான்? அது செத்து போனா புட்டி தீக்கு மாத்துக்குதான். துப்பாரி
தேவேந்திர ஊவருக்கு தெரியாதது எல்லாம் எனக்கு தெரியும். மேலே வைக்காதீர், கீழே வைக்காதீர்.
தோடி சொல்ல தெரியலையா? விடு, வெடிகாலம் நான் சொல்கிறேன், எல்லோரும் தயாராக பார்த்து கொண்டிருங்கள். நீ கிளம்பு. நான் சொல்றேனே, சொல்லு. கை பாவனை காட்டி சொல்லுவான். அவன் தான் கண்ணு தெரியாது, உங்க மேல பழுக்கு பொண்ணு அடிப்பான். அவன் தான் கூட கண்ணு தெரியாது. எப்படியா ஐடியா? பாபா அவனு தான் பாபா. பாபால எப்படி சொல்லுவோம்? கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. காதுல எப்படி சொல்லுவா? பாபா சொல்லுவா
காது கேட்கறதுனால கெடுத்தான். ஆமா பாபா சொல்லுவ, உண்மை எப்படிமா போய் சொல்லுவான், காதல் போய் கேட்டுட்டான் சொல்லுவான். அவனா ஊமி ஆச்ச, பாவனையும் காட்ட முடியாது, கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாது பாவம், எப்படிதான் செய்வாங்க அது தெரியுமா தெரியாது அவனுக்கு. அப்படின்னா விடுகாது, காலையில நான் சொல்றேன் கேட்டுட்டு இந்த 10 ரூபாய் வாங்கிக்க போ, ஓடி ஓடி சென்று வாமா. அது குழந்தை செல்வம் இல்லாதவன் எவனோ ஒருவன் இந்த தேவசபையில் அடி எடுத்து வைத்ததினால் அனலாக வீசுகிறது. வந்திருப்பது எவனாக இருக்க என்ன அருகதை இருக்கு வருவதற்கு? அப்படி என்றால் அவனுக்கு குழந்தை செல்வம் இருக்கா என்று கேட்டுப்பான். உனக்கு குழந்தை செல்வம் இருக்கிறதா இல்லையா? இதுவரை எனக்கு மாட செல்வமே இல்லை என்பதற்காக என் நாட்டிலே ஒரு ஆலயம் இருக்கப்படாது. அனைத்து ஆலயத்தையும் எடுத்து வைத்து வைக்கப்படாது பிள்ளையிலே என்று சொன்னால் குழந்தை செல்வம் இல்லாத வருவதற்கு இங்க தகுதியற்றவன் இவனை இழுத்து பிடித்து போலாம் தள்ள. ஒரு அரக்கனிடத்தில் உன் நாட்டத்தை வெளிப்படுத்ததினால் உனக்கு ஒரு சாபத்தை கொடுத்து. சுவாமி புரிங்க சுவாமி, அவர்களை அரக்கிற நீங்களுக்கு தெரியாமல் நாட்டியத்தை தொடங்கி விட்டு இந்திரன் சொல்லியிருப்பானே, அவன் பேச்சும் கேட்காமல் உன் நாட்டத்தை வெளிப்படுத்திருக்கிறான். ஆடி என்று வைத்தார்கள், நாங்கள் ஆடிவிட்டோம். தவறு தவறுதானே? ஆகையால் பூலோகத்திலே மன்னனுக்கு இரண்டாம் தரமாக வாக்கப்பட்டு பல துன்பங்களை அனுபவிப்பாய். குடுத்தே பூலோகத்திலே பூலோகத்திலே மன்னனுக்கு மகளாக பிறந்து பல துன்பங்களை அனுபவிப்பாய். பூலோகத்திலே அரக்கனுக்கு மகளாக பிறந்து பல துன்பங்களை அனுபவிப்பாய். அனைவரையும் பூலோகம் அளிப்பிருக்கிறேன், என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள். கண்ணன் திருவிளையாடல் ஆரம்பம் பொறுத்திருந்து. நல்ல வேலை, ஒரு வண்டி கிடையாது, ஒரு குதிரை கிடையாது, ஒரு வாகனம் கிடையாது, அவனுக்கு தடுக்கு தண்ணாலும் தொடுக்கணும்னு.